ஹாய் காய்ஸ், வெல்கம் டு எவ்ரி திங் ஷஃபுல். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, லேப்ரடார் ரிட்ரீவர் டாக் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அது பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு போடுற வீடியோ உடனுக்குடன் அப்டேட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த சேனல் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல் டைப் ஆஃப் கண்டென்ட், டெக்னிக்கலேருந்து டெக்கிலேருந்து, ஸோ எல்லா வீடியோஸுமே போடுறோம். ஸோ உங்களுக்கு என்ன கண்டென்ட் வேணும், உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதுக்கான வீடியோஸ் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுவேன். லேப்ரடார் ரிட்ரீவர் பப்பீஸ் பார்த்துருக்கோம், த்ரீ கலர் அவைலபிள் இருக்குது. ஒன்று வந்து பிளாக் கலர், ப்ரௌன் கலர், ஃபான் கலர். ஸோ இந்த மூணு கலருமே அவைலபிள் இருக்குது. ஸோ இந்த லேப்ரடார் ரிட்ரீவர்ஸோட ஒரிஜின் பார்த்தீங்கன்னா, ஸோ எங்கே ஸ்டார்ட் ஆச்சுன்னா நியூஃபவுண்ட்லேண்ட் அப்படின்ற ஒரு கண்ட்ரியில் தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அங்கே இது எதுக்காக யூஸ் பண்ணப்பட்டதுன்னா ஃபிஷிங்ஸ்க்காக யூஸ் பண்ணப்பட்டது. ஸோ அங்கே தான் ஃபஸ்ட்டே இந்த டாக் வந்து ஃபவுண்ட் பண்ணாங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இதோடைய ரேட், ப்ரைஸ் ஆஃப் காஸ்ட் பார்க்கும்போது ஃபீமேல் பப்பீஸ் வந்து 6,500 இருக்கும், அண்ட் மேல் பப்பீஸ் வந்து 10,000 11,000 இருக்கும் சேல் பண்ணுறாங்க. இந்த பப்பீஸ் பற்றி பார்க்கும்போது வந்து இது ரொம்பவும் ஃப்ரெண்ட்லியான ஒரு பப்பீஸ். ஸோ எல்லா வீட்லேயும் வளர்க்குறதுக்கான ஒரு பப்பீஸ். ஸோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஒரு டாக் வளர்க்குறீங்க, ஒரு பிகைனராக இருக்கீங்கன்னா ஸோ இந்த பப்பீஸ் வந்து நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ இது வரவே ரொம்பவே நல்ல ஒரு பப்பீஸ், வெரி லெஸ் அக்ரெஷன். ஸோ அக்ரெஷனே இல்லாத இந்த பப்பி தான், அக்ரெஷன் இருக்கும் பட் ரொம்பவே கம்மியாக இருக்கும், அவ்வளோதான். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இதோடைய லைஃப் ஸ்பேன் பார்த்தோம்னா 10-12 இயர்ஸ் கிட்டே இதோட லைஃப் ஸ்பேன் இருக்குது. மேல் பப்பீஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே ப்ரொடக்டிவாக இருக்கும், ஃபீமேலோட மேல் பப்பீஸ் ரொம்பவே ப்ரொடக்டிவாக இருக்கும். இதோட ஸ்லீப்பிங் டைம் பார்க்கும்போது அந்த பப்பீஸை பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா 18-20 ஹவர்ஸ் கிட்ட நல்லா தூங்கும். ஸோ அதனால் பப்பீஸ் ரொம்ப தூங்குது, ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படி சொல்லிட்டு எதுவும் பேனிக் ஆகும்னா அதோடய ஸ்லீப்பிங் டைமே 18-20 ஹவர்ஸ். அண்ட் லேபு பொறுத்த வரைக்கும் அதுக்கு தனியாக இருந்து பழக்கமே கிடையாது. ஸோ அதை லேப்டாகை வந்து லோன்லியாக விடாதீங்க, ரொம்ப தனியாக விடாதீங்க, கூடவே இருங்க. அண்ட் லேப்டாகை பொறுத்த வரைக்கும் 5-10 குட்டி வரைக்கும் போடும். டைம் இப்போ தான் நீங்கள் பப்பீஸ் வாங்க போகிறீங்க, நீங்கள் ஒரு பிகைனர்ஸ்னால் கண்டிப்பாக இந்த பப்பீஸை நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ ஒன்ஸ் இந்த பப்பீஸ் நீங்கள் வாங்கிட்டனா நெக்ஸ்ட் எந்த ஒரு ப்ரீட்மேனே வாங்க மாட்டீங்க. ஸோ உங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிடும் இந்த பப்பீஸை. அண்ட் உங்களுக்கு ப்ரொடக்டிவ் பார்க்கும்போது மேல் கொஞ்சம் ஃபீமேலோட மேல் கொஞ்சம் அதிகமாக உங்களுக்கு ப்ரொடக்டிவாகவே இருக்கும். ஆனால் ஃபீமேல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ரொம்ப அட்டாச்மெண்ட்டாகவும் ரொம்ப அஃபெக்ஷனாகவும் இருக்கிற ஒரு டாக் கேட்டிங்கன்னா ஃபீமேல், இதில் லேபில் வந்து ஃபீமேல் நம்ம சொல்லுவோம். அண்ட் இதோட ஸ்லீப்பிங் டைம் பார்த்தோன்னா ஆவரேஜாக 12-14 ஹவர்ஸ் இருக்கும், நல்லா தூங்கும். அண்ட் பப்பீஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 18-20 ஹவர்ஸ் இருக்கும், நல்லா தூங்கும். ஸோ பப்பீஸ் வாங்கினோடனே ரொம்ப அதிகமாக தூங்குது அப்படி சொல்லிட்டு எதற்கு அதுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லை அப்படின்ற மாதிரி நினச்சிக்கு வேணா. ஸோ பப்பீஸ் ஆல்வேஸ் 18-20 ஹவர்ஸ் இருக்கும், நல்லாவே தூங்கும்.